வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டே ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பள்ளிப்பாளையம் சிக்கன் பிரியாணி. நம்ம ரெகுலரா பண்ற சிக்கன் பிரியாணிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு வாங்க பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு டம்ளர் பிரியாணி ரைஸ் எடுத்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படி ஊறணும். அரை மூடி தேங்காய்ல இருந்து பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். தின் மிளகாய் தான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம போடுற அளவுக்கு ஏத்த மாதிரி மெஷர்மெண்ட் 1:2 ரேஷியோ, 1 கப் ரைஸ்னா 2 கப் தேங்காய் பால், அந்த ரேஷியோக்கு எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன அனாசி பூ, ஒரே ஒரு ஜாவித்ரி, 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு 8 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், ஒரு கைப்பிடி புதினா, அதை விட கொஞ்சம் கம்மியா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கசகசா 1 கப் எடுத்திருக்கேன். பட் இதுல இருந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போறோம். சோம்பு 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் நான் லைட்டா வறுத்துட்டு பொடி பண்ணிக்க போறேன். பட் நமக்கு தேவைப்படுறது ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் தான். இந்த கசகசாவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் போடாம ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 1 மினிட் நம்ம கைவிடாம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம வந்து இந்த டிஷ்க்கு வந்து கசகசா பொடி தான் நமக்கு தேவைப்படும். கொஞ்சமா போட்டானா கசகசா நல்லா மிக்சியில அரைப்படாது, அதனால நான் மொத்தமா போட்டு அரைச்சிக்கிறேன். இது வந்து நம்ம இந்த டிஷ்ஷை தவிர்த்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அது மாதிரி நான்வெஜ் குழம்புல சேர்க்கிறப்போ இந்த பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதனால தான் மொத்தமா பண்ணி வைக்கிறேன். சோம்பும் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். ஒரு கடாயில மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ஹோல் ஸ்பைசஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, ஓரளவுக்கு கலர் மாறணும். வெங்காயம் வந்து ஒரு 50% குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாயும் அந்த வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலரா மாற ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடணும்னா நான் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் வந்து சிக்கன் சேர்த்துக்க போறோம். சிக்கன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் நல்லா கலர் மாறி அதுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நான் கசகசா பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி. இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். கசகசாவும் சோம்பும் நம்ம வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இந்த ஆயிலோட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி வச்ச பிரியாணி ரைஸை இதில் சேர்த்துடுறேன். பிரியாணி ரைஸ் போட்டுட்டு கையில வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம். அரிசி வந்து வதக்கிட்டோம், நல்லா கண்ணாடி பதமா வந்துச்சு. டிஃபரன்ஸ் தெரியுது நான் முன்னாடி போட்டதுக்கும் இப்ப போட்டதுக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். இத நான் மூடி சிம்ல ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுக்க போறேன். ஒரு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த உடனே மூடி வச்சு சிம்ல ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம விசில் போட்டுலாம். நீங்க ஒரு விசில் வச்சு சிம்ல 5 மினிட்ஸ் வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்லோ ஃபயர்ல தம் மெத்தல 15 மினிட்ஸ் குக் பண்ணாலும் சரி, அது உங்க சாய்ஸ். A few minutes later. நான் 15 மினிட்ஸ் வந்து சிம்மிலே தான் வச்சிருந்தேன். ப்ரெஷர் அடங்கின உடனே குக்கர் ஓபன் பண்ணி பார்த்தேன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் பிரியாணி பெர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு. மோர் ஆர் லெஸ் இது ஒரு புலாவ் மாதிரி தான் இருக்கும். இதோட மெயின் சோர்ஸ் ஆஃப் காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டுமே. அது மட்டும் இல்லாம நம்ம தேங்காய் பால் ஆட் பண்றோம், கசகசா பொடி பண்றோம். அது கொஞ்சம் யூனிக்கான விஷயம், ஏன்னா மத்த டிஷ்ல வந்து கசகசா அரைச்சி தான் போடுவோம், இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஆட் பண்றது கிடையாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப அருமையா வந்தது. இதுக்கு தொட்டுக்க காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.